ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் இன் அண்ட் அவுட் ஜோன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜில் உள்ள ஆப்ஜெக்டை இல்லை ஏதோ ஒரு இடத்த ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ண போகிறோம். ஸோ பிக்சார்ட் ஆப்பை உங்கள்கிட்ட இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நயன்தாரா பிக்சரை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு மேலே பொட்டு இருக்குது. அந்த பொட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி வந்து எந்த இதுவுமே அஃபெக்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கணும், டூல்ஸ் போங்க. டூல்ஸில் க்ளோன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நல்லா ஜூம் போங்க. பிக்சர் நல்லா எவ்வளோ ஜூம் பண்ணுமோ அவ்வளோ ஜூம் போங்க. நல்லா போயிட்டு எந்த வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணுமோ அதை அந்த கலரை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது எரேஸ் ஆகுதா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், நல்லா பக்காவாக பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது ஒரு இமேஜ்லேருந்து. ஸோ இன்னும் நல்லா நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம், எஃபெக்ட்ஸை கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸை, கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட் பண்ணதுன்னு தெரியாத மாதிரி காமிக்கணும்னா இதெல்லாம் கொஞ்சம் டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டோன்னா ஸோ பக்காவாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் இமேஜ் எப்படி இருந்துச்சு, ஸோ எடிட் பண்ணக்கப்புறம் எப்படி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம கண்டென்ட்டு. ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸை எழுதுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் ஆல் ஆல் ஆர் வெல்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் சதீஷ்.